அபுபக்கர் கொடுந்தையா இங்க ஆபரேட் பண்றவங்க உங்களுக்கு யார் மேலயோ சந்தேகம் இருக்கு? என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்க? இந்திய மக்களின் ஆர்ப்பாட்டம், எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, அதுவே சிறந்த பாதுகாப்பு. உடையின் பெயரால் கலவரம் செய்தான், இதுவே சிறந்த பாதுகாப்பு, இதுவே சிறந்த பாதுகாப்பு. ஜனநாயகத்தை சாகடித்து சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும், சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும் முயல்கிறது அறங்காரி கூட்டம் முயல்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜனநாயகத்தை சாகடித்து, ஜனநாயகத்தை சாகடித்து, ஜனநாயகத்தை சாகடித்து, ஜனநாயகத்தை சாகடித்து சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும், சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும், சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும், சர்வாதிகாரத்தை வேறுவிட செய்யும். சங்கிகளின் சதித்திட்டத்தை, சங்கிகளின் சதித்திட்டத்தை, மங்கிகளின் சதித்திட்டத்தை, மங்கிகளின் சதித்திட்டத்தை. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் சில அரசு கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் என்கிற பர்தா அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுநாள் வரையிலையும் அந்த மாநிலத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் ஹிஜாப் அணிந்து வந்த முஸ்லிம் மாணவிகளுக்கு கூட இந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் பர்தா அணிந்து வருவீர்களேயானால் கல்லூரிக்குள்ளே அனுமதிக்கப்படமாட்டீர்கள், பர்தா அணிந்துதான் வகுப்பறைக்குள்ளே நுழைவீர்கள் என்றால் நீங்கள் வகுப்பறையை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக வாசலுக்கு வெளியே நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். பல்வேறு நாட்கள் அந்த மாணவிகள், இது எங்களுடைய மத வழக்கம், இத்தனை நாட்களாக நாங்கள் கடைபிடித்து கொண்டுதான் இருந்தோம், ஆகவே எங்களை கல்லூரிக்குள்ளே அனுமதியுங்கள் என்று சொல்லிய பிறகும் கூட முறையாக கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவிகளினுடைய கோரிக்கையை பரிசீலிக்காமல் தொடர்ந்து அவர்களுடைய கல்வி உரிமையை பறித்திருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்திய தேசத்திலே நம் எல்லாவற்றுக்கும் அரசியல் சாசனம்தான் மிக முக்கியமானது. அரசை நாம் மதிக்கிறோம் என்றால், ஆளுநர்களை நாம் மதிக்கிறோம் என்றால், முதல்வர் பிரதமர் என்று அரசு அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் நாம் மதிப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த தேசத்தினுடைய அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் தத்தமது மத உரிமையை பின்பற்றுவதற்குண்டான உரிமையை வழங்கியிருக்கின்ற பொழுது முஸ்லிம் மாணவிகள் மாத்திரம் ஹிஜாப் என்கிற பர்தாவை அணிந்து கொண்டு கல்லூரிக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் இது அரசியல் சாசனம் எங்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமையை பட்டவர்த்தனமாக பறிக்கக்கூடிய ஒரு செயல். ஒருபோதும் இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன காரணம் சொல்கிறார்கள்? கல்லூரிக்குள்ளே மத சாயம் பூசிவிடக்கூடாது, மத அடையாளங்கள் கல்லூரிக்குள்ளே வருவதற்கு இடமில்லை என்று சொல்கிறார்கள். இங்கே நாங்கள் கேட்க விரும்புவது, ஏன் இந்த அளவுகள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? முஸ்லிம்கள் தலையில் போடுகிற முக்காடு மாத்திரம்தான் உங்களுக்கு மத அடையாளங்களாக தெரிகிறதா? பிற சகோதரர்கள், பிற மத அன்பர்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் தவறாக நினைத்துவிடக் கூடாது. காழ்ப்புணர்வுகளை நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு உண்டான உரிமை பறிக்கப்படுகிறது என்கிற வேதனையிலே நாங்கள் கேட்கிறோம். தலையில் போடுகிற முக்காட்டை மத அடையாளமாக பார்க்கக்கூடிய இவர்கள் இந்து சகோதர மாணவர் மாணவியர்கள் நெற்றியிலே பொட்டு வைத்தவர்களாக உள்ளே வருகிறார்கள், திருநீறு பூசிக்கொண்டு கல்லூரிக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஐயப்பன் சாமி போன்று தாங்கள் தெய்வங்களாக கருதக்கூடியவர்களுக்கு மாலை போட்டவர்களாக உள்ளே வருகிறார்கள், சிலுவை செயின் அணிந்தவர்களாக உள்ளே வருகிறார்கள். இன்னும் பல்வேறு விதமான மத அடையாளங்களை சுமந்தவர்களாகத்தான் கல்லூரிக்குள்ளே மாணவர்களும் மாணவியர்களும் ஏன் ஆசிரிய பெருந்தகைகள் கூட உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கிவிட்டு முஸ்லிம்கள் தலையில் போடுகிற, முஸ்லிம் பெண்மணிகள் போடுகிற முக்காடை மாத்திரம் மத அடையாளம் என்று சொல்லி அவர்களினுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய செயல் இது முழுக்க முழுக்க பாஜக அரசு பெண்களினுடைய, முஸ்லிம் பெண்களினுடைய கல்வி உரிமையை பறிப்பதற்காக இப்படிப்பட்ட வேஷம் போடுகிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது மாத்திரமில்லாமல் உத்தரகாண்ட் மாநிலத்திலே நிர்வாணமாக ஒரு சாது அது அந்த சட்டசபைக்குள்ளே செல்ல முடிகிறது. ஊபியில் காவி உடை அணிந்தவர்களாக தங்கள் மத அடையாளங்களை சுமந்து கொண்டு ஒரு முதல்வர் தம்முடைய இருக்கையிலே அமர முடிகிறது. ஒரு முஸ்லீம் மாணவிக்கு பர்தா அணிந்து வகுப்பறைக்குள்ளே உள்ள நுழைகிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தங்களுடைய முகங்களை மறைக்கும்படி கேட்கல. அப்படி கேட்டால் நாங்கள் அதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் அல்ல. அவர்கள் கேட்பதெல்லாம் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு அதற்கு மேலே தலையில் மாற்றணும், ஹெட் ஸ்கார்ஃப் என்று சொல்லப்படுகிற தலையில் மாத்திரம் நாங்கள் ஒரு ஸ்கார்ஃப் அணிகிறோம் என்று கேட்கிறார்கள். இதை மறுப்பது என்பது எங்களுடைய அரசியல் சாசனம் முஸ்லீம்களுக்கு வழங்கியிருக்கிற, சிறுபான்மை சமூக மக்களுக்கு வழங்கியிருக்கிற மிக மிக உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அநியாயமான ஒரு செயல். இந்த அநியாய செயலை அரங்கேற்றுகிற கர்நாடக மாநில பாஜக அரசை கண்டித்தும்
அந்த கல்லூரியில் பாரபட்சமாக நடத்துகிற கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் தான் இங்கே எங்களுடைய உள்ள குமுறலை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக எப்படி சிஐஏ என்கிற போராட்டம் அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொந்தளிப்பை தான் இந்த ஹிஜாப் விஷயம் கிளப்பிவிட்டிருக்கிறது. இவர்கள் முழுக்க முழுக்க மத அரசியல் தான் செய்கிறார்கள், வெறுப்பு அரசியல் தான் செய்கிறார்கள் என்பதை பிற மத சகோதரர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஹிஜாப் விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. சீருடை அணிந்து உள்ள வரணுங்கிறாங்க, எங்க முஸ்லீம் மாணவிகள் சீருடை அணிய மறுக்கல. இப்போ பஞ்சாப்ல உள்ள சீக்கிய மாணவர்களை எடுத்துக்கொள்வோம், அவங்க எந்த மாநிலத்தில் படித்தாலும் சீருடை அணிந்து கொண்டு அதற்கு மேல டர்பன் என்கிற தங்களுடைய மத அடையாளமான தலைப்பாகை அணிந்து கொண்டுதான் வருகிறார்கள். இன்னும் ஒரு சில கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சின்ன குருவாலையெல்லாம் வைத்துக் கொண்டு கூட அரசு அலுவலகங்கள் வரையிலையும் செல்வதற்கு அவங்களுக்கு நமது அரசியல் சாசனம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பஞ்சம் சீக்கிய மாணவருடைய தலையிலிருந்து தலப்பாகியை கலட்டாத இந்த அரசு முஸ்லீம் மாணவியிடமிருந்து அந்த முஸ்லீம் மாணவி அறிந்து கொள்ளக்கூடிய பருதாவை கலட்டி என்று சொல்வது பாரபட்சமா இல்லையா? இதைத்தான் நாங்கள் கேட்கணும். அதுபோல் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ காவித்துண்டு அணிந்தவர்களாக உள்ள வரக்கூடிய ஒரு போராட்டத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற மத சகோதரர்கள் அவங்கவுங்க மத சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அதை எதிர்த்து குரல் எழுப்பது எங்கள் நோக்கமும் இல்லை. அவங்களுடைய மதத்தில் ஆண்கள் எந்நேரமும் காவித்துண்டு அணிய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தாராளமாக அணியட்டும். முஸ்லீம் ஆண்கள் காவித்துண்டு அணிந்து இப்போ போட்டிக்கு செய்கிறாங்கல்ல, இது ஒரு காழ்ப்புணர்வில் செய்யக்கூடிய ஒன்று தான். ஏன்னா எல்லா நேரத்திலையும் அணிய வேண்டும் என்று அவங்க மதம் சொல்லலை, வெளியில் அவங்க அணியறதும் இல்லை. ஆனால் முஸ்லீம் மாணவிகள் அணிவது வகுப்பறைக்குள்ளே வருவதாக இருந்தாலும் அவங்க தலையில் முடியை மறைத்து கொள்ளக்கூடிய விதமாக பர்தாவை அணிவாங்க. வெளியில் நீங்கள் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெளியில் ஒரு நிகழ்வுக்கு போனாலும் தலையில் அவங்க பர்தா அணிந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க காவித்துண்டு அணிந்து நாங்கள் போட்டியாக இதை செய்வோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இல்லை. இல்லை, பாஜகவை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய வரலாறு இந்திய மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க மக்கள் வளர்ச்சி திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்பவர்கள் அல்ல, அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவங்க முழுக்க முழுக்க மத ரீதியிலான பகைமையையும் வெறுப்புணர்வையும் தூண்டி அதில் அரசியல் ஆதாயம் அடையக்கூடியவர்களாகத்தான் அவருடைய இவ்வளவு காலகட்ட வரலாறு இருக்கிறது. இப்போ இவ்வளவு காலமாக இந்தியாவில் அவங்க எதை சொல்லி வளர்ந்தார்கள்? பாபரி மசித் என்று சொன்னார்கள், முத்தலாக்கு தடை சட்டம் என்று சொன்னார்கள், காஷ்மீர் பிரிவு 370 நீக்கிறேன்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டாங்க. இது மட்டும்தான் மக்கள் பிரச்சனையா? பாபர் மசூதி இடிக்கப்படுவது தான் மக்கள் பிரச்சனையா? அங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பிரச்சனையாக இருந்ததா? அதை தாண்டி இந்த இந்தியாவில் வேலைவாய்ப்பு இன்மை என்று ஏராளமான விவசாயிகள் பிரச்சனை, மாணவ மாணவர்கள் பிரச்சனை என்று ஏராளமானவை இருந்தாலும் கூட அதிலெல்லாம் கவனம் செலுத்த அவங்க தயாராக இல்லை. கர்நாடகாவில் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, ஊபியில் இப்போ தேர்தல் அறிவித்து நடைபெற இருக்கிறது. இந்த இரண்டிலுமே அவங்க மண்ணை கவ்வக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதை மறைப்பதற்காகத்தான் ஒரு சதியாக இந்த ஹிஜாப் விஷயத்தை அவங்க கிளப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் எங்களுக்கு டைம் ஆகுது, ஆர்ப்பாட்டம் இருக்கு. இவ்வளவு காலமாக அவங்க மாணவிகள் வந்து கல்லூரியில் முறையாக ஜனநாயக பூர்வமாக அவங்க கோரிக்கை வச்சாங்க. அவங்க கோரிக்கையை கல்லூரி நிர்வாகம் பரிசீலிக்கும் நாங்கள் நம்பணும், அவங்க பரிசீலித்து உள்ள அனுமதிப்பாங்க நம்பணும். ஆனால் அது ஒரு கல்லூரி என்பதை தாண்டி ஒட்டுமொத்த பல கல்லூரிகளில் முஸ்லீம் மாணவிகளுடைய அந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல் ஏற்படுகின்ற பொழுது, அது கர்நாடகம் என்பதை தாண்டி இன்னும் பல மாநிலங்களுக்கு செல்கின்ற பொழுது எங்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டால் நாங்கள் வீதியில் வந்து எப்போதும் போராடக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். இல்லை, இது பாரபட்சமான ஒன்றாத்தான் நாங்கள் பார்க்குறோம். கோவை சிறைவாசிகள் விஷயமா தவு ஜமாத்தினுடைய நிலைப்பாடாக நீங்கள் தப்பு செஞ்சவங்கள தண்டிங்க, அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில்
ஜாமீன் கொடுப்பதாக இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு மட்டும் ஜாமீனை மறுக்கிறது, முஸ்லீம் அல்லாத மற்றவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கிறது என்று, பரோல நீட்டிப்பது என்று அநியாயம் செய்கிறார்கள். பாரபட்சத்தோடு தான் நடக்கிறாங்க. இது சிபிஐ சிஐனுடைய மத ரீதியான அணுகுமுறையாக தான் நாங்கள் பார்க்குறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.